Mummy's Choice. Udayam Varna Dhotis and Shirts for Men and Kids. வேலூரை மட்டுமின்றி பாலாறு வெள்ளம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களையும் விட்டு வைக்கவில்லை. அதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாலாற்றில் நூற்றாண்டுகளாக இல்லாத அளவுக்கு வெள்ளம் செல்கிறது. பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு சங்கமிக்கும் இடமான பழைய சீவரம் பகுதியில் சுமார் 100,000 கனஅடி நீர் செல்கிறது. வாலாஜாபாத் தரைப்பாலம் முழுவதும் மூழ்கி வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இளையனார், வேலூர், அவலூர் உள்ளிட்ட 15 மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. 20 மேற்பட்ட மின்கம்பங்கள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 11 கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. வில்லிவளம், வாலாஜாபாத், செவிலிமேடு, பெரும்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் சிலர் சுதாரித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறினர். வயதானவர்கள், சிறுவர்கள் வெள்ளத்தில் சிக்கி மீண்டு வர முடியாமல் தத்தளித்தனர். வாலாஜாபாத் பகுதியில் சிக்கியிருந்த மக்களை வட்டாட்சியர் லோகநாதன் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் நீச்சல் அடித்து சென்று கயிறுகளை பயன்படுத்தி பத்திரமாக மீட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கல்பாக்கம், புதுப்பட்டினம், பல்லவநகர், ஆரம்பை நகர் போன்ற பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கூவத்தூர் அருகே கடலூர் சின்னக்குப்பம் மீனவர் பகுதியில் திடீரென வெள்ளம் சூழ்ந்ததால் செய்வதறியாது மக்கள் திகைத்துள்ளனர். சிறிய படகுகள் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓங்கூர் ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் சுமார் 1,000 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிரிட்ட நிலையில் மழை வெள்ளத்தில் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். Mummy's Choice. Udayam Varna Dhotis and Shirts for Men and Kids.